மத்திய மாநில உறவுகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட்டாட்சி நெறிமுறைகள் இவற்றை எல்லாம் காப்பாற்ற வேண்டுமானால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அகற்றப்பட வேண்டும். கடந்த 9 ஆண்டு கால பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மக்களுக்கு நாசகரமான ஒரு ஆட்சியாக மாறிவிட்டது. நாடு இன்றைக்கு பெரும் நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த நெருக்கடிகளிலிருந்து இந்தியாவை மீட்க வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்திய குடியரசை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்தியா என்ற தலைமையின் கீழ் இந்த அணி அமைந்திருக்கிறது. இந்த அணி அமைந்த காலத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சி திரு மோடி அவர்கள் இன்றைக்கு கதிகலங்கி நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு கொள்கையின் மீது விவாதம் நடத்துவதற்கு துணிச்சல் இல்லாமல் எதிரணியில் இருக்கிற அனைவரையும் வசைபாடுவது, அவதூறு பேசுவது, அவர்கள் கையில் இருக்கிற மத்திய அமைப்புகளை எல்லாம் இடி உட்பட பல அமைப்புகளை அவர்களுக்கு எதிராக பயன்படுத்துவது, அச்சத்தை உருவாக்குவதற்கு முயற்சிப்பது, இதான் நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஆட்சியாக இது அலங்கோலம். இந்த ஆட்சி நாடு இன்றைக்கு அலங்கோலப்பட்டிருக்கிறது. மக்கள் இன்றைக்கு எதிர்காலம் என்ன ஆகுமோ என்று கதிகலங்கி நிற்கிறார்கள். எனவே தான் இந்தியாவை மீட்பதற்காக மதச்சார்பற்ற ஜனநாயக கட்சிகள், இடதுசாரி கட்சிகள் ஓரணியில் திரண்டு இருக்கிறோம். இந்தியா என்ற பெயரில் இந்த அணி உருவாகி இருக்கிறது. இதன் காரணமாகவே இன்றைக்கு மோடியும் பிஜேபியும் கதிகலங்கி பேதலித்து நிற்கிறார்கள். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது புதிதல்ல. அவர்கள் வந்த காலத்திலிருந்து பேசி கொண்டிருக்கிறார்கள். ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், ஒரே நாடு ஒரு மதம், ஒரே மதம், ஒரே நாடு ஒரே மொழி, ஒரே நாடு ஒரே வரி என்று பேசி கடைசியில் ஒரே நாடு ஒரு தேர்தல் என்று பேச தொடங்கினார்கள். ஒரே நாடு ஒரே கட்சி, ஒரே நாடு ஒரே தலைவர். இந்திய ஜனநாயகம் எங்கே போய் நிற்கும்? மோடி உலக அரங்கில் பேசுகிற பொழுது இந்தியா ஜனநாயகத்தினுடைய தாய் என்று பேசுகிறார். ஆனால் இந்தியாவில் ஜனநாயகம் நிலைகுலைந்து நிற்கிறது. ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதிக்கிற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி மாறியிருக்கிறது. இன்னொன்று, அரசியல் சட்டம் இருக்கிறது. அது அரசியல் சட்டம் தெளிவுபடுத்துகிறது. ஒரு சட்டமன்றத்தினுடைய காலம் என்ன, பாராளுமன்ற மக்களவையினுடைய காலம் என்ன, இதெல்லாம் தெளிவுபடுத்துகிறது. இப்பொழுது ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. நான் கேட்க விரும்புகிறேன், தமிழ்நாட்டு தேர்தலை அதோடு சேர்த்து நடத்த முடியுமா? தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்து புதிதாக ஆட்சி அமைந்திருக்கிறது. இதன் அரசியல் சட்டத்தை காலில் போட்டு மிதித்து ஒரு எதேச்சாதிகார பாணியில் இந்தியாவை ஆள வேண்டும், ஒரு சர்வாதிகார பாதையில் இந்தியாவை ஆள வேண்டும் என்று முயற்சிப்பதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய இன்றைய கொள்கையாக இருக்கிறது. அது முறியடிக்கப்படும்.